எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனல்ல பூரி ஜெகநாதருக்கு படைக்கப்படும் நிர்மாலய பிரசாதத்திற்கு பின்னால் உள்ள சுவாரஸ்யமான கதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனல்ல வர பதிவுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் சிம்பல் கிளிக் பண்ணிட்டு அதுல ஆளுங்கிற நோட்டிபிகேஷனையும் டச் பண்ணுங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இந்தியாவில் உள்ள புகழ்பெற்ற கோவில்களில் ஒன்றுதான் பூரி ஜெகநாதர் கோவில். இக்கோவிலின் தேரோட்டம் மிகவும் பிரசித்தி பெற்றது. மிகப்பெரிய தேர்கள் நாள் கணக்கில் சுற்றி வரும் திருவிழா உலக பிரசித்தி பெற்றதுன்னும் சொல்லப்படுது. உலகத்தில் வேறு எந்த கோவிலிலும் இது போன்ற தேர் திருவிழா நடத்தப்படும் வழக்கமும் கிடையாது. வழக்கமாக தேரோட்டத்தின் பொழுது உற்சவ மூர்த்திகள் மட்டுமே தேரில் எழுந்தருளி வலம் வருவாங்க. ஆனா மூலவ மூர்த்திகளே திருத்தேரில் எழுந்தருளி பக்தர்களை காண வீதி உலா வரும் நிகழ்வு இந்த கோவிலில் மட்டுமே நடைபெறுது. இது மிகவும் தனித்துவமானதுன்னும் சொல்லப்படுது. ஒடிசா மாநிலத்தில் உள்ள மிகவும் புகழ்பெற்ற தலமான பூரி ஜெகநாதர் ஆலயத்தில் பல ஆச்சரியமான விஷயங்களும் இருக்கு. அதில் ஒன்று இக்கோவிலில் படைக்கப்படும் பிரசாதம். ஜெகநாதருக்கு படைக்கப்படும் நைவேத்திய பிரசாதமானது விமலா தேவிக்கும் படைக்கப்படுது. அப்பொழுதுதான் அது மகா பிரசாதமாகவும் மாறுது. இந்த மகா பிரசாதத்தை உலர்த்தி சிறிய துணிகளில் கட்டி உலர வைத்து விற்பனையும் செய்யறாங்க. இப்படி உலர்த்தப்பட்டு விற்பனை செய்யப்படும் பிரசாதத்திற்கு நிர்மாலய பிரசாதம்னு பேரு. இந்த நிர்மாலய பிரசாதத்தை பெறுவதற்காக பக்தர்கள் பல மணி நேரம் நீண்ட வரிசையில் காத்திருந்து வாங்கிக்கிட்டும் வராங்க. இந்த நிர்மாலய பிரசாதத்தை பெற்றால் வாழ்க்கையில் மிகப்பெரிய புண்ணியத்தை அடைந்து விட்டதாகவே அங்குள்ள மக்களும் நம்புறாங்க. இந்த நிர்மாலய பிரசாதத்தை தங்களின் வீடுகளுக்கு கொண்டு சென்று வைத்து தினசரி பூஜைக்கு பிறகு கடுகளவாவது நிர்மாலய பிரசாதத்தை உட்கொள்வதையே அங்குள்ள மக்கள் வழக்கமாகவும் வச்சிருக்காங்களாம். அதே மாதிரி திருமண பேச்சு போன்ற சுப நிகழ்ச்சி குறித்த பேச்சுவார்த்தை நடைபெறும் பொழுது மணப்பெண் மற்றும் மணமகன் இருவருமே நிர்மாலய பிரசாதத்தை தங்களின் ஒரு கையால் பிடித்தபடி இருக்கும் வழக்கமும் இருக்காம். இதனால இந்த சம்பந்தத்தை தாங்கள் ஏற்பதாகவும் இதில் இருந்து மாறமாட்டோம் என்று உறுதி அளிப்பதாகவும் அர்த்தமாம். அது மட்டும் கிடையாது, மரண படுக்கையில் இருப்பவர்களுக்கும் துளசி தீர்த்தத்தோடு நிர்மாலய பிரசாதத்தையும் சேர்த்து வாயில் ஊற்றுவார்களாம். இதை சாப்பிடுறதுனால அந்த ஆத்மா யமலோகத்தில் தண்டனையில் இருந்து காப்பாற்றப்படும் என்பதும் நம்பிக்கையாம். இந்த நிர்மாலயா பிரசாதம் ராமாயண காலத்தில் தோன்றியதாக புராண கதைகளும் சொல்லுது. திரேதா யுகத்தில் ராவணனை யுத்தத்தில் வதம் செய்த பிறகு ராமனும் லக்ஷ்மணனும் இலங்கைக்கு திரும்பினாங்களாம். அயோத்தி வாசிகள் அவர்களின் வீரதீர செயல்களை புகழ்ந்து கொண்டாடினாங்களாம். அனைவரும் லக்ஷ்மணன் போரில் இந்திரஜித்தை கொன்றதையும் அவனின் வீரம் அவன் பெற்ற அபூர்வமான வரத்தையும் பற்றியே பேசிக்கிட்டும் இருந்தாங்களாம். அதாவது எவன் ஒருவன் 14 வருடங்கள் தொடர்ந்து சாப்பிடாமலும் தூங்காமலும் இருக்கின்றானோ அவனால் மட்டுமே இந்திரஜித்தை கொல்ல முடியும் என்பதுதான் அவன் பெற்ற வரம். இதை கேட்டு ஆச்சரியப்பட்ட ராமர் லக்ஷ்மணனிடம், நீ 14 வருடங்களாக உணவு உண்ணவில்லை என்றால் பஞ்சவடியில் நாம் தங்கியிருந்த பொழுது நான் கொடுத்த உணவுகளை என்ன செய்தாய் என்று கேட்டாராம். அந்த உணவுகளை ஷமி என்ற மரத்தில் உள்ள ஒரு பெரிய துவாரத்தில் வைத்திருக்கின்றேன் என்றாராம் லக்ஷ்மணன். அதோடு அதை உண்மை என்று நிரூபிக்க தனது பலத்தால் அந்த உணவு பொட்டலங்களை கொண்டு வந்தாராம் லக்ஷ்மணன். 14 வருடங்களாக சேமிக்கப்பட்ட உணவுகளா இது என்று ஆச்சரியப்பட்ட ராமர் அவற்றை சரிபார்க்க சொல்லி அனுமனிடம் கொடுத்தாராம். அதில் 7 பொட்டலங்கள் மட்டும் குறைவாகவும் இருந்ததாம். அந்த 7 பொட்டலங்கள் எங்கே என்று கேட்ட ராமருக்கு பதிலளித்த லக்ஷ்மணன், தந்தையின் மரண செய்தி கேட்ட பொழுது முதல் முறையும், சீதையை ராவணன் கடத்தி சென்ற பொழுது இரண்டாவது முறையும் தாங்கள் எனக்கு உணவு அளிக்கவில்லை. லிங்கேஸ்வரிக்கு பலி கொடுக்க பாதாளம் சென்ற பொழுது மூன்றாவது முறையும், இந்திரஜித்தின் அம்பினால் மயங்கிய பொழுது நான்காவது முறையும், இந்திரஜித்தின் தலையை துண்டித்த பொழுது ஐந்தாவது முறையும், ராவணனின் தலையை வெட்டிய பொழுது ஆறாவது முறையும், ராவணனை கொன்றதால் பிடித்த பிரம்மஹத்தி தோஷத்தால் இலங்கையில் துக்கம் அனுஷ்டித்த பொழுதும் உண்ணாமல் இருந்ததால் 7வது முறையும் உணவு உண்ணவில்லை என்றாராம் லக்ஷ்மணன். இதை கேட்டு பூரிப்படைந்த ராமர் லக்ஷ்மணனை பாராட்டியதோடு அவரது மனைவி ஊர்மிளாவின் தியாகத்தையும் புகழ்ந்தாராம். அப்பொழுது ராமர், நான் எனது மனைவியோடு 14 வருடங்கள் காட்டில் கழித்தேன். ஆனால் ஊர்மிளா லக்ஷ்மணனை பிரிந்து 14 வருடங்களாக அவனின் வருகைக்காக காத்திருந்த ஊர்மிளாவின் தியாகம் மிகவும் உயர்ந்தது. அயோத்தியில் எனக்கு சீதை லக்ஷ்மணனுக்கு 3 சிம்மாசனங்கள் இருப்பதைப் போலவே இனி ஊர்மிளாவிற்கும் சேர்த்து 4வது சிம்மாசனம் ஏற்பாடாகட்டும் என்று உத்தரவிட்டாராம். அதற்கு பதிலளித்த ஊர்மிளா, எனக்கு சிம்மாசனத்தின் மீது பற்று கிடையாது, உங்களுக்கு சேவை செய்ய சந்தர்ப்பம் மட்டுமே அளிக்க வேண்டும், எனக்கு வேறு எந்த ஆசையுமே கிடையாது என்றாலாம். இதனால் இன்னும் மகிழ்ந்த ராமர் வேறு என்ன வரம்
வேண்டுமானாலும் கேள் என்றாராம். அப்பொழுது ராமரை பணிந்த ஊர்மிளா, எனக்கு கோவில்களோ வழிபாடோ எதுவுமே வேண்டாம். நான் எல்லோருக்கும் மனம் தரும் ஊதுவத்தியாக இருக்க விரும்புகின்றேன். தங்களின் தாமரை பாதத்தின் கீழ் வைக்கப்படும் நிவேதனமாக இருக்க விரும்புகின்றேன் என்றாலாம். இதை ஏற்றுக்கொண்ட ராமர் ஊர்மிளாவின் பக்தியை மெச்சி, கலியுகத்தில் பூரி கஷேத்திரத்தில் நான் அவதரிக்கும் பொழுது லக்ஷ்மணன் எனது மூத்த சகோதரனாக பலராமராக எனது அருகில் இருப்பான். எனக்கு நைவேத்தியம் செய்யப்படும் எந்த பிரசாதமும் விமலா தேவிக்கும் நைவேத்தியமாக படைக்கப்படும். அதற்கு பிறகு அது மகா பிரசாதமாக மாறும். அந்த மகா பிரசாதமாக நீ இருப்பாய். உனது இனிய நறுமணத்தால் தெய்வீகத்தை பரப்புவாய். நீ மகா பிரசாதமாகவும் நிர்மாலியமாகவும் விளங்குவாய். பக்தர்கள் உன்னை வழிபட்டு புண்ணியமும் அடைவார்கள். கலியுகத்தில் நீ அன்ன பிரம்மமாக வழிபடப்படுவாய் என்று வரமும் அளித்தாராம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. நம்ம சேனல் பார்க்குற சகோதர சகோதரிகள், பிளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் வேற ஒரு நல்ல தலைப்போடு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். உங்கள் அன்பு தோழி.